வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது ஐஜிஎல் டோல் இன்ஜி சப்வூஃபர். இந்த சப்வூஃபர் ஒரு கஸ்டமர் வந்து இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டியும் இந்த வீடியோ நம்ம வந்து எடுக்கிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் வாங்கும் பொழுது நம்ம கவனத்தில் வச்சிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, டபுள் மேக்னெட் இருக்கா? எதுக்கு டபுள் மேக்னெட் போட சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பவர் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி சிங்கிள் மேக்னெட்டோட டபுள் மேக்னெட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேஸும் அதை காட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சப்வூஃபர் ஐஜிஎல் வந்து பார்த்திங்கன்னா என்ன நல்ல, நிறையா பேர் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து ஆனால் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறோம். நல்லா இருக்குன்னு சொல்ல முச்சதில் சரி நம்ம ஒரு யூடியூப்க்கு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். இந்த சப்வூஃபரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளார நம்ம அந்த சப்வூஃபரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பாக்ஸு. அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதோடய இன்ஃபர்மேஷன் அதை ரீட் பண்ணி காட்டுறேன். பீக் பவர் 1500 வாட்ஸ், சப்வூஃபர் ஜேபிஎல் மாதிரியே போட்டிருக்கிறாங்க. ஆர்எம்எஸ் 275. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு 4 ஃபிட்டு தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம். சென்சிட்டிவிட்டி 90 டெசிமல், நல்லது. இது ஒரு 12 இன்ச்சு. அப்புறம் மவுண்டிங் டெப்த்து அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஓம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஓம்ஸு, 8 ஓம்ஸ் வருதான்னு தெரியலை. நான் 4 ஓம்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுவும் வாங்கியிருக்கிறது 4 ஓம்ஸ் தான். பாக்ஸ்குள்ளார இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சப்வூஃபரை வெளியில் எடுத்து காட்டுறேன். சப்வூஃபர் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தெர்மாகோல் வச்சுருக்குறாங்க. இதில் இந்த அட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இந்த சப்வூஃபரில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மேக்னெட்டு கீழே படாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு தெர்மாகோல், இந்த ஒரு அட்டை டைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் டைப்பு, கொஞ்சம் ஹைட்டான உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்க வேண்டிய அட்டை தெர்மாகோல்லாம் வச்சு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு சப்வூஃபர் பேக்கிங், நல்லாயிருக்கு. சப்வூஃபரோட ஃபினிஷிங் பாருங்கள், நல்லா இருக்குது சப்வூஃபரு. இந்த இடமும் இந்த இடமும் பிளாஸ்டிக்கு, இங்கேருந்து இந்த இடத்துல ஆரம்பித்து இது வரைக்கும் பிளாஸ்டிக்கு. இது ஒரு நல்ல திக்னஸான ரப்பரில் கொடுத்துருக்குறாங்க பீடிங்கு, சி ஊஃபரு. இங்கே ஓரத்தில் பீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஸ்க்ரூ போடுறதுக்கான ஹோல்ஸ் இருக்குது. இதுதான் சப்வூஃபரோட அவுட்லுக்கு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சப்வூஃபர் ஐஜிஎல் ஐஐஜிஎல் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் சப்வூஃபர்ஸ் மேக்ஸிமம் வாங்கும்பொழுது நீங்கள் ஓரளவு கொஞ்சம் நல்ல சப்வூஃபராகவே வாங்கி போடுங்க. இது மாதிரி சப்வூஃபராகவே நல்லா இருக்குமே உங்களுக்கு ரிசல்ட்டு. இந்த மாதிரி சப்வூஃபர் வாங்கிட்டு எனக்கு ஜேபிஎல் மாதிரி ரிசல்ட்டு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நீங்கள் தாராளமாக ஜேபிஎல்லையும் வாங்கி போட்டுருங்க. ஜேபிஎலுக்கு ஈக்குவல் ஜேபிஎல் மாதிரியே உங்களுக்கு பேஸ் ரிசல்ட் வேணால் ஜேபிஎல் தான் வாங்கி போடணும். இது ஆனால் காசுக்கு உண்டான ஒருத்தர் லோ காஸ்ட்டில் இருக்கிறதுனால நான் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் பாக்ஸில். இதில் நான் செக் பண்ணி பார்த்தது பார்த்திங்கன்னா 4 ஃபெட்டு குமார் ஃபெட்டு வந்து ஆம்ப்ளிஃபயரில் அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், நல்லா தான் இருக்குது பேஸ் ரிசல்ட்டு. அதே மாதிரி இது 4 ஓம்ஸாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து எஸ்டிகேக்கு யூஸ் பண்ணும்பொழுது அசம்பிள் பண்ணி வாங்கியிருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் போட்டுங்க. இது மாதிரி எஸ்டிகேக்கு இதை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதில் ஓம்ஸ் மேட்சிங் பண்ணணும். மேக்னெட்டு பாருங்கள், டபுள் மேக்னெட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் மாதிரி கொடுத்து டஸ்ட் எதுவும் அதிக பெரிய சைஸில் உள்ளது உள்ளார போகாமல் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டோட அவுட்ரு.
அதே ஆர்எம்எஸ் 275, பீக் பவர் 1500 வாட்ஸு. அப்புறம் அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே எழுதியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. மேட் இன் சீனா. இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் வாங்கி போடுறது ஒரு பக்கெட்டு. நீங்கள் வந்து பேஸ் ரிசல்ட்டுக்கு வேண்டி நல்ல பேஸ் ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்க சப்வூஃபர் இது மாதிரி நல்லா இருந்தாலுமே பாக்ஸில் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. பாக்ஸில் வந்து நீங்கள் நார்மலாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு லோ காஸ்ட்டில் வேணும், நீங்கள் வாட்ஸ் கம்மியாக தான் கொடுக்குறீங்க. இப்போ 10 இன்ச்சு போடுற இடத்துல வந்து நான் ஒரு 12 இன்ச்சு போடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் அந்த 10 இன்ச்சு வாட்ஸுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு டெக்னீஷியன் கொடுத்துருக்குறாங்கன்னா, நீங்கள் 12 இன்ச்சு போடுற ஐடியா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு நார்மலாக விற்கிற லோ காஸ்ட்டில் உள்ள பாக்ஸ் ஓகே. மற்றபடி உங்களுக்கு 40R டிரான்சிஸ்டர், 60R டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பாக்ஸ் ஹெவியாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வச்சாலும் வால்யூம் வச்சாலும் உங்களுக்கு வந்து பாக்ஸ் நகர்ந்து வரக்கூடாது. பாக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். பாக்ஸோட பைப்பு, ஏர் வெளியில் போகக்கூடிய பைப்போட கணக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் சப்வூஃபர் பாக்ஸ் அப்படின்னு போடும்பொழுது நல்ல பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம், அது தனியாக வீடியோ வரும். இருந்தாலும் இதுக்கு என்ன பாக்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக 22x22 அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊஃபரும், பேக் சைடில் ஏர் ஹோல்ஸ் வச்சதுமே வந்து இப்போ குறுக்கு தடுப்பு பலகை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சொல்லுவாங்க, அந்த பாக்ஸ் போடுங்க. அந்த பாக்ஸ் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அந்த சப்வூஃபருக்கு. இது மாதிரி நீங்கள் சப்வூஃபர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் ஹெவியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நகர்ந்து வராது. அதனால் சப்வூஃபர் மட்டும் நல்லா வாங்கிட்டோம் பேஸ் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. பாக்ஸும் முக்கியம், சப்வூஃபரும் முக்கியம், ஆம்பும் முக்கியம். அது மாதிரி எல்லாத்தையுமே இதுலையாவது நம்ம ஒரு குறை வைக்கும் பொழுது சப்வூஃபரோட ரிசல்ட்டை, பேஸ் ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகலாம். நன்றி நண்பர்களே. இதை மாதிரி உங்களுக்கு சப்வூஃபருக்கு பாக்ஸஸ் வேணும்னா நான் காண்டக்ட் பண்ணுங்கள், செஞ்சுக்கலாம். இல்லை ஆம்பிளிஃபயர்ஸு 5.1, 2.1 ஸ்டீரியோ, டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஒரே ஆள், நான் மட்டும்தான் ஆம்பிளிஃபயரும் பாக்ஸும் செய்கிறதுனால என்னால் நிறைய ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து வீடியோ எடுக்க முடியலை. அது வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நேரம் சரியாக இருக்குதே தவிர வீடியோ எடுக்கணுன்ற ஒரு இதே வந்து தோண மாட்டேங்குது. செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், எப்போயாவது தோணும் போது மட்டும்தான் நம்ம வந்து அந்த வீடியோ எடுத்து போடுறோம். அதனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வரும், ஏன்னா வீடியோ வந்து அதிகமாக போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆம்பிளிஃபயர்ஸ் நம்ம போடுறது செய்கிறது இப்படி செஞ்சுருக்கோம் அப்படி செஞ்சுருக்கோம்னு சொல்லி போடுற வீடியோ வந்து ஒரு மாதிரி வந்து விளம்பர வீடியோவாக இருந்தாலுமே அது வந்து ஒரு நேரத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் போட்டிருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். இந்த ஆம்பிளிஃபயரை பற்றி தானே போட போகிறோம் அப்படின்னா, இனிமேல் அப்படி கிடையாது. நம்மளோட ஆடியோ சம்மந்தமான சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அந்த மாதிரி புதுசு புதுசான விஷயங்கள் இனிமேல் நம்மளோட சேனலில் வரும். இந்த மாதிரி ரிவ்யூஸு, ஸ்பீக்கரோட ரிவ்யூஸு, சின்ன சின்ன ட்ரிக்ஸு, டிப்ஸு அந்த மாதிரிலாம் வரும். பாக்ஸ் வீடியோஸ், பாக்ஸ் எப்படி போடணும், சப்வூஃபர் எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வீடியோவில் வந்து நம்ம போடலான்ருக்குறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு முக்கிய வேற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே.